அந்த அவங்களுக்கு கிஷோர் கடையை தேடிட்டு தாங்க நாம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். சிக்கன் வடை மட்டும் தான் போடுறாங்களா? தேடி வந்த கடை வந்தாச்சுங்க. நம்ம எப்போ பறந்துட்டு இருக்கோம் பாருங்க. ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில், அதாவது கொஞ்சம் தொலைவில் ரோட்டு ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி கடை ஒன்று இருக்குது. அந்த தள்ளுவண்டி கடையில் சிக்கன் வடை விற்றுட்ருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு நேற்று போயிட்டு சாப்பிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கடையை தேடிட்டு தாங்க நாம் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். அதாவது அவன் நம்மளை நேற்று விட்டு சாப்பிட்டு வந்து அந்த வடையை பற்றி அவன் ரிவ்யூ சொன்ன விதம் இருக்குங்க பார்த்தீங்களா, செம்ம ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. மச்சான், அந்த மாதிரி சிக்கன் வடை சாப்பிட்டு வந்தான், பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது, மசாலாவெல்லாம் பயங்கரமாக போட்டு அப்படியே செம்மையாக பண்ணி கொடுத்தாங்கடா, அதை ஒன்று எடுத்து வச்சோம் பாரு வாயில், பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு பயங்கரமான ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டு இருந்தான். என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கானே, சரி நம்மளுக்கு உடனே ஒரு ஆசையை க்ரியேட் பண்ணுது அது, சரி போயிட்டு தான் ரிவ்யூ பண்ணிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டுங்க. அப்படிடா, சிக்கன் வடை மட்டும்தான் போடுறாங்களா, வேறு என்னென்ன ஐட்டம்டா இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவன் வந்து அங்கே வந்து சிக்கன் வடை மட்டும் இல்லை மச்சான், சிக்கன் லாலிபாப்பு, சிக்கன் சம்மந்தப்பட்ட ஒரு சில பொருளுங்க போடுறாங்க, பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குது, மசாலாவெல்லாம் செம்மையாக போட்டு தராங்க மச்சான், உண்மையாக பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நம்ம தேடி வந்த கடை வந்தாச்சுங்க. இது தாங்க அந்த தள்ளுவண்டி கடை. காய்ஸ், நான் இதை இங்கே எதிரே பார்க்குறேங்க. இங்கே வந்து சிக்கன் லிவர் ஃப்ரை, சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை, சிக்கன் பகோடா, அதுக்கப்புறம் சிக்கன் வடை, சிக்கன் லாலிபாப்பு அப்படின்னு எல்லா வெரைட்டிஸும் இருக்குங்க. இது நாங்கள் பார்க்குறதுக்கு மீன் மாதிரியாக இருக்குது. ஒரு வேளை மீன் வருடா இல்லை அப்படியெல்லாம் எது வச்சாங்க கேட்டது. ஒரு வேளை காலாக இருக்கும், கோய் காலாக இருக்கும். ஆல்ரெடி அண்ணன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம போய் கேட்ட உடனே அப்படியே அதை எண்ணெயில விட்டு அப்படியே சுட சுட எடுத்து தர்றது தாங்க அண்ணனோட வேலை. இப்போ அண்ணன்கிட்ட சிக்கன் வடை வேணும்ண்ணா அப்படின்னு சொன்னதுமே அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கன் வடையை அப்படியே எண்ணெயில் பொடி பொடியை தூவி விட்டு அதை பக்காவாக அப்படியே சுட சுட ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க நம்மளுக்காக. பண்ணியாச்சுங்க. நாம் என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வடையும் சிக்கன் லாலிபாப்பும் நாங்கள் ஆர்டர் பண்ணிருக்கோம். சிக்கன் வடை வந்து 23 ரூபா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது தாங்க சிக்கன் வடை. பரவாயில்ல, 23 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்துங்க. இதை இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப்பை டேஸ்ட் பண்ணுவோங்க. ஃபஸ்ட்டு வடையை சாப்பிட்டு முடிச்சிருவோம். சிக்கன் வடையை நிறையாவும் உண்மையாகவே வேற லெவலில் இருங்க. இதை எப்படின்னா சாயிருங்க அப்படின்னு கேட்டபோது, அந்த சிக்கனை நல்லா மசாலா அரைக்கிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் பொடிசு அரைச்சிக்கிட்டு அந்த சிக்கனுக்கு சிக்கன் பவுடர் போடுற மாதிரிங்க, அதுக்கு மிக்ஸ் பண்ணுற மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சிக்கனை அரைச்சி வச்ச சிக்கனையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வடை மாதிரி தட்டிக்கிட்டு அதை அப்படியே விட்டு எடுத்து தர்றாங்க.
உண்மையாவே ஒர்த்துங்க. இதுக்காண்டி நல்லாவே இல்லாமல் போட்டோம், அவனை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். பட் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா தாங்க இருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கான். அழகு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. உண்மையாக வந்து இதை சூடாக இருக்கும்போது தான் சாப்பிடணும், அப்படி அந்த சூடு போயிடுச்சுன்னா அது டேஸ்ட் போயிடுங்க. 23 ரூபாய் கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் லாலிபாப் சொல்லிட்டுருக்கேன், அதை அண்ணா ரெடி பண்ணிட்டுருக்காரு. சிக்கன் லாலிபாப் வந்தாச்சுங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றத. மசாலாவெல்லாம் பயங்கரமாக போட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க, சூடெல்லாம் செம்மையாக இருக்குங்க. இப்போ சிக்கன் லாலிபாப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பயங்கரமாக சூடாக இருக்குங்க, சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கையில் பிடிக்கவே முடியல, அந்தளவுக்கு சூடாக இருக்கு. முழுகை தெரியும் போக போயிட்டு இருக்கு பாருங்க, எவ்வளோ சூடாக இருக்கு. டேஸ்ட் முடிச்சாச்சுங்க, டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, டேஸ்ட் வந்து ஓவராலாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி பட்ஜெட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா தாங்க ஆச்சு, ரொம்ப கம்மியாக தாங்க ஆச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சரி டேஸ்ட் மட்டும் இல்லாமல் போட்டோம், அவன் கொடுத்த ஐப்புக்கு அவனை என்ன பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தான். நான் உண்மையாக நல்லா இருந்துச்சு, அவனுக்கு போய் ஃபஸ்ட்டு தேங்க்ஸு சொல்லணுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், அடுத்து என்ன ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டேக் கேர் அண்ட் டே சேஃப் காய்ஸ். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.